பருவம் மூன்று கணக்கு பயிற்சி நூல் மலர். அளவைகள் அழகு ஆறு அளவைகள் அறிவேன். ஒன்று, 6.1 நீளமானவற்றுக்கு சிவப்பு வண்ணம் விடுக, ரோஸ் வண்ணம் விடுக. எது நீளமாக இருக்குது? கேரட்டில் இது, மிஷில் இது, ஸ்கேலில் இது. 6.2 குட்டையானவற்றிற்கு பச்சை வண்ணம் விடுக, குட்டையானது இது, இது இது. 6.3 பொருட்களின் நீளத்திற்கு ஏற்ப 1, 2, 3 என கட்டத்தில் நிரப்புக. ஒரே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுனது 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 6.4 உனது வகுப்பறையில் உள்ள ஜன்னலின் நீளத்தை உன் நண்பர்களுடன் சேர்ந்து அளவிடுக. மாணவர்கள் பேர் எழுதணும், அவனோட ஜானலும் மூலம் ஜான் ஜான் முலாம் இதை வச்சு மாணவர்களை கணக்கிட்டு எழுத வைக்கணும். 6.5 கீழ் காணுமவற்றை விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை டிக் செய்க. இதுக்கு காலடியாக முலமா முலம் டிக், இதுக்கு ஜான் டிக், இதுக்கு காலடி தப்படி டிக். 6.6 ஜான் மூலம் அளவிட பொருத்தமான படங்களை வட்டமிடுக. முலம் மூலம் அளவிட பொருத்தமான படங்களை டிக் செய்க. ஜான் மூலம்னா வட்டம், இது ஜான், இதுவும் ஜான், இதுக்கு மூலம் இது ஸ்கேல். 6.7 உனது வகுப்பறையில் உள்ள கரும்பலகை நீளத்தை உன் நண்பர்களுடன் சேர்ந்து அளவிடுக. இது அவங்க கூட படிக்கிற பிள்ளைகள் பேர் நண்பர்கள் எழுதிட்டு கரும்பலகையில் ஜானில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலமும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அடுத்தது 6.8 பொருட்களின் நீளத்தை உற்று நோக்கி எழுதுக. இத்தனை 4 சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எத்தனை மீட்டர்? 3 சென்டிமீட்டர். இது எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். 6.9 அளவுகோலை உற்று நோக்கி பொருட்களின் நீளத்தை கண்டறிந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கட்டத்தில் எழுதுக. இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா மில்லிமீட்டரில் 8 மில்லிமீட்டர். இது வந்து 14 சென்டிமீட்டர். இங்கே எத்தனை இருக்குது? 4 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த பேனா வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். 6.10 உனது வகுப்பறையில் உள்ள மேஜையின் நீளத்தை உன் நண்பர்களுடன் சேர்ந்து அளவிடுக. இது வந்து மூலம், மூலத்தில் அவங்களுக்கு மூலத்துலேயும் எழுதணும், ஜான்லேயும் எழுதணும், காலடியும் எழுதணும், தப்படியும் எழுதணும். 4 வகையிலையும் இது எழுதணும். ஜான், முளம், காலடி, தப்படி இதில் கர்மலகையோட எழுதணும். மேஜியின் அளவை இதில் எழுதணும், ஜான், முளம், காலடி, தப்படின்னு எழுதணும். அடுத்தது 6.11 அளவுகளை உற்று நோக்கி கீழ்காண பொருட்களின் நீளத்தை சென்டிமீட்டர் எழுதுக. எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டுக. அப்போ இது எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். இது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 9, 10 சென்டிமீட்டர். 9 தான் 10 9 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்னா 9 சென்டிமீட்டர். அடுத்தது 6.12 கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் உண்மை பொருட்களின் நீளத்தை அளவுகோல் அளவு நாடாக கொண்டு அளந்து எழுதுக. இது சீப்பு 20 சென்டிமீட்டர், ப்ரஷ் 22 சென்டிமீட்டர், இது வந்து 15 சென்டிமீட்டர், இது கரும்பலகம் வந்து எத்தனை? 3 மீட்டர், பாய் வந்து 5 மீட்டர். 6.10 உணவு வகுப்பறையில் ஏதேனும் ஒரு பக்கச்சுவரின் நீளத்தை உன் நண்பர்களுடன் சேர்ந்து அளவிடுக. இது எதுனால? ஜான், முளம், காலடி, தப்படி அதே தான். ஜான்னா காயை கை வச்சு. அடுத்தது முளம், முளம்ங்கிறது கையில் ஒரு இதுலேருந்து இங்கேருந்து கொண்டது முளம். காலடிங்கிறது கரெக்டாக அடுத்தது முடிஞ்சு முடிஞ்சு காலடி. தப்படிங்கிறது இங்கேருந்து அடுத்தது வச்சு வச்சு நடந்து போகிறது தப்படி. இதை வச்சு அளந்து இது எழுதணும். 6.14 வண்ணப்பட்டைகளின் நீளத்தை அளந்து கீழ்காணும் அட்டவணையில் எழுதுக. இது வந்து ஸ்கேல் வச்சு அளந்து மஞ்சள் 6 சென்டிமீட்டர், வெள்ளை 5 சென்டிமீட்டர், பச்சை 8 சென்டிமீட்டர், நீளம் 9 சென்டிமீட்டர், இளஞ்சிவப்பு 10 சென்டிமீட்டர், சிவப்பு 11 சென்டிமீட்டர். 6.15 பின்வரும் பொருட்களை அளந்து எழுதுக. இதில் 1.3 சென்டிமீட்டர், அடுத்தது 8 சென்டிமீட்டர்,
பதினோரு சென்டிமீட்டர். அடுத்தது இது எத்தனாவது, 13.5 சென்டிமீட்டர். 6.16 கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் நீளத்தை அளவிட பொருத்தமான அலகு சென்டிமீட்டர் எனில் நீல வண்ணமும், மீட்டர் எனில் பச்சை வண்ணமும் எழுதுக. இந்த ஒன்று தான் பச்சை மீட்டரில், மீதியெல்லாம் சென்டிமீட்டர்லேயே கலந்து போடலாம். நானே செய்வேன். ஒன்று, நீளமான பென்சிலே டிக் செய்க. இது ரெண்டில் எதுனா இதுதான் நீளம். அடுத்தது 2, பூச்சரத்தை அளவிட பொருத்தமான அளவு முறை எது, முளம். அடுத்து 3, லேசானதுலேருந்து கனமானதற்கு 1, 2 முனையின வரிசைப்படுத்துக. 1, 2, 3. 4, குட்டையான பொருளை டிக் செய்க. இதுதான் குட்டை. அடுத்து 5, வண்ண பென்சிலின் நீளத்தை எழுதுக. வண்ண பென்சில் வந்து 7 சென்டிமீட்டர். 6, கயிற்று நீளத்தை உன் நண்பர்களுடன் சேர்ந்து அளவிடுக. மாணவர் பெயர் எழுதி முளம் தப்படி அளவு நாடாகும் முதற்கொண்டு எழுதி அதில் எழுதணும். இதோடு இந்த பாடம் முடிந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.